Hi friends, ini kan tuh nama digital door city of lalu challenge dan solve panah borong. First one the door by another name ini challenge first solve panah lah. Kalau bahasa ini apa na, ini file sini awal pun ramalan kurtur kemarin, ada kemudian description oh, interest file left blank dan apa utara. Kalau kau hint kurtur apa, hint read panik pada yang kau tahu, itu ada the text on the ini lah, where yang kau cerita kau print. Ini enggak kun bahasa ini na, dalamnya the cake is selain ini orang text terkapar. Ini adalah yang inspect dalam panik ini dalam text apa ada yang apa na, mulai ke zero with space ini kau. So, anda first tag gora, ini text on the ini dalamnya apa cerita. இதை ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இத தான் வந்து நம்ம டீகோட் பண்ண போறோம் இத ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு stack.txt னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல நான் வந்து ஸ்டோர் பண்ண வச்சிருக்கேன் இது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுமே தெரியாது the cake is lying மட்டும் காமிக்கும் நீங்க vim text editor இல்லடா ஏதாவது டெக்ஸ்ட் ல ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா இங்க உங்களுக்கு யூனிகோட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 0 with space சோ இத வந்து நம்ம எப்படி டீகோட் பண்ணி பார்க்கலாம் அப்படினா நிறைய டூல்ஸ் இருக்கு javascript ல ஸ்கிரிப்ட் இருக்கு பைத்தான் நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு கோ லாங்குவேஜ்ல இருக்கு ஸோ இதை வச்சுலாம் பார்க்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னொன்று ஏதாச்சும் வேணும் 200 சி இல்லை வேறு ஏதாச்சும் நமக்கு வந்து யூனிகோட் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும் இது வந்து எல்லாமே இப்போ நம்ம இதை ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று தான் வரும் ஸோ இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது எல்லாமே ஒன்று தான் வரும் ஸோ வந்து இதை நம்ம வந்து அப்படி சால்வ் டூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது இந்த மாதிரி சிம்லர் சேலஞ்ச் ஒன்று பிசிஎஸ் சிடிஎஃப்ல ஒன்று இருந்துச்சு பிசிஎஸ் சிடிஎஃப் வந்து சிடிஎஃப் டைமில் இருந்தால் தான் ஸோ அந்த சேலஞ்சை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது இந்த swap.txt ஒரு சேலஞ்சு அந்த டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்காது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டி எம்டி ஓவர் ஹியர் இருக்குது இங்கே 200 பி 200 சி ரெண்டு இது இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இந்த டூலில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டூல் ஜெட்டபிள்யூஎஸ்பி டூல் இதை கிட்டு தான் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டூலில் யூஸ் பண்ணி நான் பார்த்தேன் அப்படின்னா ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதை நான் அவுட்புட்டை வந்து கிடைக்கிற அவுட்புட்டை வந்து நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அவுட்புட்டை நான் கிரப் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நிறையா இது இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎஸ்சிடிஎஃப் நம்ம கிரப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளாக் வந்து கிடச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம இப்படி சால்வ் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு வந்து வெறும் 200 பி மட்டும் தான் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம இது என்ன ஒரு இது பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையும் எவ்வளோ ஜீரோ வித் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டீலேருந்து ஹச் வரைக்கும் எவ்வளோ ஜீரோ வித் ஸ்பேஸ் இருக்குது அடுத்து ஹச்சிலேருந்து இ வரைக்கும் எவ்வளோ ஜீரோ வித் ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்து ஸோ அது ஒரு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல ஸோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதை நம்ம பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டபிள்யூஎஸ்பின் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே காப்பி பண்ணாதான் காப்பி பண்ணாத அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறோம் ஐன் ஜெட்டபிள்யூஎஸ்பி இஃப் ஐ ரைட்டர் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி இது எல்லாமே வந்து ஆஸ்கி வால்யூஸில் பார்த்தீங்க இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க ஸோ இந்த ஆஸ்கி டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுங்க 65னா வந்து 65னா பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது 66னா பி இருக்குது ஸோ இப்போ கடைசி இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே வந்து இது அதிகமாக இருக்குது கேபிள் லெட்டர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கே கேஎல் எல்லு தான் வந்து அதிக கிரேட்டஸ்ட் லெட்டராக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து எல்லை பார்த்தோம் அப்படின்னா ஏ இங்கே வந்து எல்லு இருக்குது எல்லு பார்த்தீங்கன்னா 108 இருக்குது ஸோ இப்போ நான் பைத்தானில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஓடி ஆஃப் 8 என்னது நிமிஷம் சிஹெச்ஆர் ஆஃப் 108 பார்த்தீங்கன்னா எல் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஓஆர்டி ஆஃப் எல்னு பார்க்கலாம்
ORD of L பார்த்தீங்கன்னா 108 வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்துக்கும் ORD வந்து பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் பார்க்க தான் போகலாம். இப்போ டீக்கு வந்து 84 வரும். அடுத்து ஹச்சுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த மாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுலே கேட்டஸ்ட்டு ஆல்ஃபாபெட் பார்த்தீங்கன்னா எல்லு தான். எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 108 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஐ வந்து 108 விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா யூனிக்கோட் நம்ம இந்த ஆஸ்கி டேப்பில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே அது இந்த இது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த 108 வந்துடும். இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் லெட்டர், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டீ வந்து ஆர்டர் ஆஃப் டீ வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 84 தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து விட்டுரும். ஸோ இதை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேறு இது கிடைக்கும். 200 இதுக்கு வந்து வேறு இது கிடைக்கும். ஸோ இது வந்து ஆஸ்கி டேபிளே இல்லை. ஸோ இது வேறு வேல்யூ. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவுண்ட்டை வந்து ஒன்று நாக்கணும். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தெளிவாக புரியும். கவுண்ட் ஈக்குவல் டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, டை வந்து 108 விட கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை வந்து ஒன்றுன்னு கூட்டிடும். ஸோ இங்கே வந்து ஒரு கேரக்டர் டீக்கு அப்புறம் இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இப்போ கவுண்ட் வந்து ஒன்றா மாறிடும். ஸோ இங்கே வந்து இன்னொரு கேரக்டர் வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. இது வந்து 108 விட பெரிய இதாக தான் வரும். இதை வந்து நம்ம ORD போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாட்டம் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கவுண்ட்டுங்கிற வேரியபிளை வந்து அதோட நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஹச்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 108 விட சின்னதாக தான் வரும். நம்பர் வந்து அந்த ORD ஆஃப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது அப்படியே நம்ம அப்பெண்ட் பண்ணிடுறோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம அப்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கவுண்ட்டை வந்து நம்ம ஜீரோ ஆக்கிறோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 200 இருக்கா இப்போ வந்து கவுண்ட் வந்து ஒன்று ஆகும். 200 இந்த தடவை இருக்கா அப்போ வந்து 2 ஆகும். ஸோ இந்த மாட்டம் கவுண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதாவது டீலேருந்து ஹச் வரைக்கும் எவ்வளோ 200 இருக்குது, ஹச்லேருந்து இ வரைக்கும் எவ்வளோ 200 இருக்குது, இந்த மாட்டம் கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கடைசியில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஃப்ளாக் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சாரி, இங்கே வந்து நான் ஓ அப்படின்னு போடவே இல்லை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கும், அதனால் வந்து அப்படி அப்போ பண்ணிடுச்சு. இப்போ வந்து 68, 79, 125 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆஸ்கியாக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீகோடர் ஃப்ளாக்னு ஒரு இதில் வந்து நான் எம்டியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளாகில் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐன் ஃப்ளாக் ரீகோடர் ஃப்ளாக் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம CHRF ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பைத்தானில் வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். CHRF 68 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டீன் வந்துடும். CHRF 79 இந்த செகண்ட் இந்த பார்த்தீங்க அப்படின்னா போடிங்க அப்படின்னா டூன் வந்துடும். ஸோ இந்த மாட்டம் வந்து இதில் வந்து அப்பன் பண்ணுற மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அதை அப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டீகோடர் ஃப்ளாகை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃப்ளாகை வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில எவ்வளோ 0 இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஆஸ்கியை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ பண்ணி வந்து அந்த சேலஞ்சு சால்வ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியானது தான். இன்னொரு வித்தியாசமான சிக்கன் குரம்பி சேலஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டிக் ரெக்கர்னு ஒரு சேலஞ்சாக. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம அதை அன்ஜிப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்கிப்பிங் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 5GB யூஸ் பண்ண முடியாது, நான் 7GB யூஸ் பண்ணி எக்ஸ்டர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பார்த்தீங்க வந்து எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது, நமக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து எம்டியாக கொடுக்கலாம். பதினஞ்சு அப்படின்னா ராங் பாஸ்வேர்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா எம்டி ஃபைலாக தான் இருக்கும், பாருங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பாஸ்வேர்டு வந்து கிடைக்கணும், பாஸ்வேர்டு வந்து தெரியணும். இப்போ வந்து நமக்கு பாஸ்வேர்டு தெரியாதனால நம்ம வந்து இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஜிப் ப்ரூ ஜான் யூஸ் பண்ணி வந்து நான் ஹேஷ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜான் யூஸ் பண்ணி ராகி டாட் எக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஹேஷை வந்து கிராக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் கிராக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஐஃபன் ஐஃபன் ஷோ யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. இது ஜானில் தான் பண்ணது. பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு 123ங்கிறது தான் வந்து பாஸ்வேர்டு. இதை வச்சு நம்ம அஞ்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரெண்டு புது ஃபைல் வந்து கிடச்சிருக்கு. என்னென்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா லாக் டோர் டாட் ஜிப்பு, அடுத்து வந்து ஹவுஸ் டாட் ஜிப்புன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து 5GB பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம 7GB யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ லாக் டோர் டாட் ஜிப்பு இதுக்கும் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ இதுவும் பாஸ்வேர்டு இருந்தால் தான் வந்து அன்லாக் பண்ண முடியும். இது வந்து எம்டி ஃபைல்ஸை வந்து கொடுத்துரும், அதை ரெண்டையும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபைலில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வெறும் ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற சாதாரணமாக வந்து ஸ்டெக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மின்வாக் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் பெருசாக எதுவும் இல்லை. ஃபைல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிஃபன் தான் காமிக்குது. ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபர்ஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கிது. மற்ற எதுவும் இதில் எங்கேயாச்சும் பாஸ்வேர்டு வச்சுருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம் ஃபர்ஸ்ட்னு ஒரே ஒரு இதாக கிடச்சிருக்கு. ஸோ இவங்க எதாவது மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மீடியம், இப்போ நம்ம வந்து ராக்கி டாட் டிஎக்ஸ்டி ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணோம்ல, ஸோ அது மட்டும் மீடியம் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து டபிள்யூ ஃபர்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஜிப் டூ ஜான் யூஸ் பண்ணி அகைன் வந்து இந்த லாக் டாட் ஜிப்புக்கு வந்து ஒரு ஹேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேஸை வந்து நம்ம மறுபடியும் ஜான் யூஸ் பண்ணி கிராக் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டபிள்யூ ஃபர்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இங்கே வந்து ஜென்ரலில் தான் அந்த மீடியம் டாட் டிஎக்ஸ்டி வந்துருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து கிராக் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு மீடியம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் ஜான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் டபுள்யூ. இப்போ வந்து அந்த ஹேஷ் நேம். ஸோ இதுவும் வந்து ஏற்கனவே கிராக் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே ஏற்கனவே கிராக் பண்ணனால வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிராக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எனக்கு காமிக்குது. இப்போ நான் ஷோ யூஸ் பண்ணால் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்க்க முடியும். ஸோ லாக்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எம்கியூ சீரீஸுங்கிறது தான் இதோட பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து நம்ம 7GB யூஸ் பண்ணி எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இன்னும் ரெண்டு புது ஃபைல் கிடச்சிருக்கு, போன்ஸ் டாட் ஜிப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரூம் டாட் ஜேபிஜின்னு ரெண்டு ஃபைல் இருக்குது. ஸோ இதோட அதை நம்ம வந்து பார்க்கலாம் கடைசி பாட்டை. இந்த ரூம்ஸ் டாட் ஜேபிஜியோட கடைசியில் வந்து பார்க்கலாம் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விவில் ராக்கியும் இருக்குது. ஸோ இங்கே மறுபடியும் ராக்கியும் கொடுத்தாங்க, நம்ம மறுபடியும் ராக்கி டாட் டிஎக்ஸ்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கிராக் பண்ணிக்கலாம். ஜிப் டூ ஜான் போன்ஸ் டாட் ஜிப் போன்ஸ்னு ஒரு கேஸில் வந்து ரைட் பண்ணுறேன். இது மறுபடியும் வந்து ராகி டாட் டிஎக்ஸ்டி யூஸ் பண்ணி வந்து நம்ம கிராக் பண்ணிக்கலாம். இதுக்கே கிராக் பண்ணால எனக்கு இப்படி காமிக்குது. நான் ஷோ யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே சீக்கிரமாகவே கிராக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணலாம், அவ்வளோக்கா தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டு. மறுபடியும் நான் 7GB யூஸ் பண்ணி 3 ஸ்டார் ஜிப்பு வந்து 5GB பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நமக்கு இன்னொரு ஜிப் ஃபைல் இருக்குது.
ghost sighting.zip இருக்கு அது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த skeleton.png ஒரு png ஃபைல் இருக்கு சோ இதையும் வந்து நம்ம டெய்ல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு கடைசில அப்படினு hope this place has wifi னு இருக்கு சோ wifi crackingக்குலாம் நாம என்ன வாலிஸ் யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணி நாம வந்து crack பண்ணி பார்க்கலாம் எதுக்கு பாத்தீங்க அப்படினா இங்க வந்து fern wifi னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க வாலிஸ்ல சோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு txt ஃபைல் தான் இருக்கும் common.txt னு இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி wifi எல்லாம் crack பண்ணுவோம் சோ அதனால நாம இத யூஸ் பண்ணி அந்த ஹேஷ வந்து crack பண்ணனும் பார்க்கலாம் நான் zip2 ஜான் யூஸ் பண்ணி நான் ஹேஷ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ghost sighting zip வந்து ghost னு ஒரு இதல வந்து ரைட் பண்ணிக்கிறேன் சோ இத வந்து நான் ஜான் யூஸ் பண்ணி இந்த fern wifi ல இருக்க common.txt யூஸ் பண்ணி நம்ம crack பண்ணிக்கலாம் சோ இதுவும் ஏற்கனவே நான் crack பண்ணனால நமக்கு வந்து காமிக்குது ஆல்ரெடி crack பண்ணிட்டு சோ யூஸ் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் இந்த தான் பாஸ்வேர்டு XDFK இந்த தான் பாஸ்வேர்டு மறுபடியும் நம்ம 7GB யூஸ் பண்ணி நம்ம அன்ஜிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோஸ்ட் ப்ரோட்டோகால் க்ரீன் டாட் பிஎன்ஜி ஒரு பிஎன்ஜி ஃபைல் இருக்குது இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அது இது மட்டும் தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து நமக்கு எந்த ஜிப் ஃபைலுமே கிடைக்கல ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி இதை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஃப்ளாக் வந்துருக்கு கிராக்கிங் மேக்ஸ் பி ஃபீல் கூட்ட பண்ணும் இதுதான் வந்து ஃப்ளாக் ஸோ அதை நீங்கள் ஜெட் ஸ்டேக் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்துடலாம் இந்த இடத்துல ஃப்ளாக் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ மற்ற ஸ்டிக்லாம் கொஞ்சம் ஈஸியானதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஃபில் இருக்கும் இல்லை ஸ்டிங்ஸாக இருக்கும் அது இது ஈஸியாக இருக்கலாம்